Vazhga, valamudan. Welcome to Pramatham Foods. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு எனர்ஜி பால் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் dry fruits கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். இது நிறைய பேர் ஆட் பண்றோம். இது கூட ஒரு ரெண்டு பொருள் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. இந்த எனர்ஜி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 200 கிராம் மிளகில் ஒரு அரை அளவுக்கு கொஞ்சம் கூட வால்நட்ஸ் எடுத்துருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் ட்ரையாக வறுத்துடலாம். இப்போ ரொம்ப நேரம் வேணும், கொஞ்சம் நேரம் நல்ல சூடு வர இதை வந்து வானலையில் வருத்தம்லாம் போடும். இதை எடுத்துடலாம். இப்போ அதே 200 கிராம் அளவுக்குல ஒரு அளவுக்கு ஃபுல்லாக பாதாம் இதையும் நல்லா வறுத்துடலாம். வறுத்தாச்சு. அரை அளவுக்கு முந்திரி, இப்போ அதே அரை அளவுக்கு முந்திரி போட்டு அதையும் வறுத்தாச்சு. இதையும் எடுத்துடலாம். அரை அளவுக்கு பாசி பயிறு, பச்சை பயிறு, அதையும் வறுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அரையாளாக்கு பொட்டுக்கடலை, இது லைட்டாக சூடு வந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். இதை தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அரையாளாக்கு வறுத்த நேர்கடலை, சும்மா லைட்டாக சூடு வர இதையும் வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை இந்த பொட்டுக்கடலையோடு ஆட் பண்ணிக்கங்க. எல்லாம் நல்லா ஆறட்டும். அரை அளவுக்கு திராட்சை, கொஞ்சமாக பிளாக் கிரேப்ஸ், இது கூட ஒரு அளவுக்கு டேட்ஸ். நான் பிளாக் டேட்ஸ் எடுத்துக்கேன், நீங்கள் நார்மல் டேட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்ததை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் உள்ளதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது, சும்மா ஒரு கொஞ்ச நேரம் விட்டு விட்டு ஓட்டணும். இல்லைன்னா அந்த கடலையிலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, குறை குறைங்க. இதையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, வால்நட் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இதையும் கோர்ஸாக குறை குறைன்னு ப்ளன் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் ரன் பண்ணக்கூடாது, விட்டு விட்டு ரன் பண்ணணும். இதையும் குறை குறைன்னு ப்ளன் பண்ணியாச்சு. இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பேரிச்சம்பழம், திராட்சை, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா அந்த பேரிச்சம்பழம்லாம் நல்லா ப்ளெண்ட் ஆன உடனே மறுபடி கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளெண்ட் பண்ணியாச்சு. இது இப்போ அந்த பவுடரில் ஆட் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பேரிச்சம்பழம் ப்ளெண்ட் பண்ணணும், ஸோ கொஞ்சமாக இந்த பவுடர் எடுத்துக்கோங்க, அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. மறுபடி நம்ம வச்சுருந்த திராட்சையும் பேரிச்சம்பழத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இதையும் அதே மாதிரி ப்ளெண்ட் பண்ணிடலாம். ப்ளெண்ட் பண்ணியாச்சு, அதையும் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம ஜாகரியோ சுகரோ ஆட் பண்ணல, ஸோ இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம்.
எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுக வரைக்கும் கூட இதில் ஒரு உருண்டை நம்ம டெய்லி சாப்பிட்லாம். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு, ப்ளஸ் நம்ம லேடிஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. பேச்சம்பழம்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்து, ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ப்ரோட்டீன்ஸ் நிறைய கிடைக்கும், நல்ல ஒரு எனர்ஜி பால் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை நல்ல எனர்ஜி கிடைக்கும், ஒன்று எடுத்துக்கிட்டால் கூட போதும். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம எனர்ஜி பால்ஸ், ப்ரோட்டீன் பால் ரெடி. இதை டெய்லி ஒரு உருண்டை எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப சத்துள்ள உருண்டை. இந்த பொட்டுக்கடலையும் பச்சை பயிரும் ஆட் பண்ணும்போது இன்னும் சத்துக்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.